ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சாரூஸ் கிச்சன். நான் உங்கள் சாரு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையான வெள்ளை பூண்டு முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு ரொம்ப சுலபமாக குறைவான நேரத்திலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெள்ளை பூண்டு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வெள்ளை பூண்டு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, இது தாளிக்கிறதுக்காக, 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 50 கிராம் வெள்ளை பூண்டு, அதே ஈக்குவலாக 50 கிராம் சின்ன வெங்காயம், ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நான் எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. வெள்ளை பூண்டு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நான் வெங்காயத்தை போட்டு வதக்கியிருக்கேன். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி பவுலில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குழம்புக்கு தேவையான மசாலா சரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குவோம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது அரைச்சி வச்சுருந்த மசாலாஸை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வத்தினதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுத்த முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை குழம்பு கூட சேர்க்கும்போது இடையில ஒரு கீரல் போட்டு சேருங்க. இல்லை அப்படின்னா முட்டையை ஃப்ரை பண்ணி சேருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த குழம்புல இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே இறங்கி இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டையை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை பூண்டு முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.